அச்சு கழகத்தை பொறுத்தவரை சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட பெருநகரங்களில் தரமான மீன்களை சுகாதார முறையில் நியாயமான விலையில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் விற்பனை செய்து வருகின்றது. மீன் வளர்ச்சி கழகத்தின் மூலம் 6 நவீன மீன் விற்பனை நிலையங்கள், 3 முகவர் விற்பனை நிலையங்கள் மற்றும் 10 நடமாடும் மீன் விற்பனை நிலையங்கள் வழியாக பொதுமக்களுக்கு தரமான மீன்கள் விற்பனை செய்து வருகின்றது. மீன் விற்பனையை விரிவுபடுத்தும் நோக்கத்தில் கூடுதல் நவீன மீன் விற்பனை நிலையங்கள் அமைக்கப்படும் என்று மீன்வளத்துறை மானியக் குறைப்பின் போது அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மீன்வளத்துறைக்கு சொந்தமான சேத்துப்பட்டு பசுமை பூங்கா வளாகத்தில் உள்ள நவீன மீன் விற்பனை அங்காடி தற்போது அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மையத்தில் தரமான கடல் மீன்கள் மற்றும் உள்நாட்டு மீன்கள், உள்நாட்டு மீன்கள்னால் கட்லா, மிருகால், ரோகு, காமன் கார், சில்வர் கார், தென் புல்கண்டை, தென் வந்து கிஃப்டி திலேப்பியா, அப்புறம் ஜெயந்தி ரோகு, இந்த மாதிரி மீன்லாம் உள்நாட்டு மீன் வகை இதெல்லாம் கிடைக்கும். கடல் மீன்கள் தெரியும் உங்களுக்கு, பாறை, சூரை, நண்டு, கடமா, அதுக்கப்புறம் வந்து கடவா, அப்புறம் வந்து நெத்திலி, இது மாதிரி பல வகையான மீன்கள் வந்து இங்கே கடல் மற்றும் உள்நாட்டு மீன்கள் வந்து தரமான மீன்கள் இங்கே கிடைக்கும். இங்கே கோவிட் காலத்தில் ஒரு கடைக்கு போய் வாங்க முடியாத நிலை இருக்கும்போது, ஸோ அதை வந்து இந்த நோயின் தாக்கம் வந்து யாருக்கும் வரக்கூடாது அடிப்படையில் வந்து www.meengal.com என்ற இணையதளம் மூலமாக, மீன்கள் என்ற கைபேசி செயலி மூலமாகவும் வந்து பொதுமக்கள் வந்து அவங்க வீடுகளுக்கே போய் கொடுக்குற வந்து ஒரு ஏற்பாடு பண்ணி கிட்டத்தட்ட வந்து 20 மெட்ரிக் டன் மீன் வந்து நம்ம வந்து உற்பத்தி செஞ்சுருக்கோம். 20 மெட்ரிக் டன்ஸ் வந்து நம்ம இந்த COVID-19 அப்போ மட்டும் 20 மெட்ரிக் டன்ஸ் நம்ம வந்து உற்பத்தி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செயலி வந்து பார்த்திங்கன்னா இந்த பைட்ஸ் என்ற நிறுவனம் மூலம் உருவாக்கி டன்ஸோ நிறுவனம் மூலம் வீடுகளுக்கு கொண்டு செல்கின்ற அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு தற்போது நல்ல வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றது. யாருக்காவது ஆன்லைன் மூலமாக மீன்கள் வேணும்னா கூட www.meengal.com மூலமாக நீங்கள் புக் பண்ண வீடுகளுக்கு வந்து கொடுக்குற ஒரு முயற்சி எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா போயிட்டுருக்காது. இப்போது இது கிட்டத்தட்ட வந்து மீன்களை பொறுத்தவரை வந்து இப்போ நல்ல ஒரு புரத உணவு. பொதுவாக வந்து மீன்கள் சாப்பிடுவதன் மூலம் கண் பார்வை நல்லா தெரியும், ஹார்ட் அட்டாக் வராது, தோல் பல பல வளர்ந்து இருக்கும், அழகாக இருக்கலாம். தென் சரி உண்மைதான் சொல்கிறேன், ஏன்னா செலினியம் என்ற ரேர் மினரல் இருக்குது, இதில் அதெல்லாம் கேன்சரே ப்ரிவென்ட் பண்ணும் உங்களுக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து நல்ல வந்து ஆரோக்கியமான ஒரு சத்தான உணவுன்ற அடிப்படையில் தான் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையில் நாம் வந்து பொதுமக்களுக்கு இந்த புரதம் வந்து கிடைக்கணும். அதுக்காகவே இன்றைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதிகமான அளவுக்கு டெவலப் பண்ணும். ஸோ எல்லா மேக்சிமம் 13 கடற்கரை மாவட்டங்களையும் லேண்டிங் சென்டர், ஆக்ஷன் ஹால், மினி ஃபிஷிங் ஹார்பர், மேஜர் ஃபிஷிங் ஹார்பர் இப்படி எல்லாம் அமைத்து நாம் வந்து அவர்கள் வந்து மீன் பிடித்து ரெண்டு விஷயம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறதன் மூலம் இன்லேண்ட் அண்ட் மெரைன் சைடில் உள்நாட்டு மீனும் சரி நம்மளுக்கு கடற்கரை ஒரு மீனும் சரி அவருடைய வாழ்வாதாரம் பெருகும். ஸோ கேட்சிங் அதிகமாக இருக்கும். கேட்சிங் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா வாழ்வாதார மீன்களுக்கு பெருகுவதோடு மட்டும் இல்லாமல் அத்தியாவசிய இன்றியமையாத புரதச்சத்து வந்து அவங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு வழியை வந்து அரசு வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னென்னா இந்தியாவிலேயே நாம் வந்து 3வதாக இருந்தோம் மீன் உற்பத்தியில், உள்நாட்டு மற்றும் கடல் மீன் உற்பத்தியில். ஆனால் இன்றைக்கி இந்தியாவிலேயே உள்நாட்டு மற்றும் கடல் மீன் வளத்தில் வந்து முதல் மாநிலம் உற்பத்தியில் அப்படின்னு சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு என்ற அந்த பெருமை இன்றைக்கு நம்ம அடைஞ்சிருக்கோம். இது ஒரு பெரிய அளவுக்கு வந்து பல வருஷமாக வந்து அது மாதிரி வந்து வர முடியல. ஆனால் இந்த குறுகிய காலத்தில் அரசு எடுத்த முயற்சியின் காரணமாக இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு முதல் நிலை இன்றைக்கு வந்து எட்டியிருக்கு. ஸோ குஜராத், மகாராஷ்டிராலாம் இருந்தாங்க, ஸோ அவங்களெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு இப்போ தமிழ்நாடு முன்னிலை என்ற அளவிற்கு இன்றைக்கு வந்து ஃபஸ்ட் ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் போத் இன்லேண்ட் அண்ட் மரைன் சைடு. ஸோ இதில் என்னென்னா வந்து பொதுவாக வந்து மீன்கள் பொறுத்தவரை வந்து நல்ல ஒரு வாழ்வாதாரம் வந்து மீனவர்களுக்கு வந்து அவர்கள் வந்து மேம்பாடு அடையும் என்பதற்காக அரசு வந்து இந்த மாதிரி எடுத்து புரதச்சத்து மக்களுக்கு கிடைக்கின்ற வகையில் இந்த நிலையை வந்து அரசு கூட்டணியில் வந்து எல்லோரும் வந்து ஒன்றுபட்டு இருக்கிறோம். கூட்டணி பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் கிடையாது.
கருத்துக்கள் வந்து ஒரு சொல்வது என்பது ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்களுக்கு வந்து உரிமை இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து யாரையும் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கி மக்கள் விரும்புவது என்ன, ரெண்டு விஷயம் முக்கியமாக மக்கள் விரும்புவாங்க. சட்ட ஒழுங்கு, அது முழுமையாக பராமரிக்கப்பட்டு மக்கள் நிம்மதியாக அமைதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. எந்த கட்ட பஞ்சாயத்து கிடையாது, லேண்ட் கிராபிங் கிடையாது, அதுக்கப்புறம் வந்து அடாவடி வசூல் கிடையாது, இப்படி அக்கிரமானியெல்லாம் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. ஸோ மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை, அது வந்து மக்கள் எதிர்பார்ப்பு. முதல்ல வந்து ஆட்சியாளர்களால் வந்து பிரச்சனை வரக்கூடாது சார், நிம்மதி அது இருக்குது. என்ன அடிப்படை கட்டமைப்பு வசதி, அது ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டாலும் சரி, அதே போன்று வேறு தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய தமிழக அரசில் இருக்கிற அத்தனை துறைகளுக்கும் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் வந்து நிதியை ஒதுக்கீடு செய்து அந்த அளவிற்கு வந்து எல்லா விதமான ஆக்கப்பூர்வமான பணிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன்னா இது வந்து உள்ளங்கை நெல்லிக்கணி போல எல்லோருக்குமே பட்டவர்த்தமாக ஒரு தெரிகின்ற ஒரு விஷயம். எனவே இதுதான் இந்த நேரத்தில் நான் வந்து பதிலாக நான் வந்து அவருக்கு வந்து சொல்ல முடியும். 7.5% உள்ஒதுக்கீடு பொறுத்தவரை நீங்கள் அடுத்த கேள்வி அதான் கேட்பீங்க, நீங்கள் அதான் எனக்கு அதுதானே வரீங்க, நீங்கள் அதுதானே வரீங்க, அதான் நானே சொல்கிறேன். நான் ஒதுக்கீடை பொறுத்தவரை இட ஒதுக்கீடு அப்படின்ற ஒரு வரலாறு பார்த்தா ஒரு எந்த ஒரு கட்சிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அம்மாவுடைய அரசுக்கு தான் உண்டு. சரி, 50% இடஒதுக்கீடு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கும் போது நாங்கள் என்ன கை கட்டி நடந்தோம்னாங்க? உடனடியாக சமூக நீதிக்கான மாநிலம் இது, சமூக நீதி காக்கப்பட வேண்டும், எல்லா மாநில முதலமைச்சர் லெட்டர் எழுதுறாங்க. அம்மா அன்றைக்கு நான் பிற்படுத்தப்பட்ட நிலத்துறை அமைச்சராக இருந்த அந்த பாக்கியத்தை பெற்றுவேன். அம்மாவோடைய அமைச்சரவையில் அம்மாவோட டெல்லிக்கு போனோம், பாரத நரசிம்மராவை பார்த்தோம், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும், அது 9வது அட்டையில் சேர்க்கணும், அப்போ தான் நமக்கு அது பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி 9வது அட்டையில் சேர்த்து இன்றைக்கும் 69% இடஒதுக்கீடு ஆதி திராவிடர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பின்தங்கியோர், சீர்பரம்பினர் அத்தனை பேரும் இன்றைக்கு இந்த இடஒதுக்கீடு வந்து இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக, நினைத்து பார்க்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எனவே அதனால தான் இன்றைக்கி பேராசிரியர் அவர் புலவர்க்கு வீரமணி அவர் ஐயா கூட என்ன சொன்னார், சமூக நீதி காத்த வீராக சொல்லி அம்மாவுக்கு பட்டம் கொடுத்தார். அப்படி ஒரு சமூக நீதி நிலைநாட்டுகின்ற ஒரு கட்சி இது எங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ 7.5% யார் கொண்டு வந்தது இன்றைக்கு மனு முதலமைச்சர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஏழை மாணவ மாணவியர் அரசு பள்ளியில் படிக்கின்றவர்கள் அவர்கள் வந்து மருத்துவர்களாக உருவாக வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் வந்து ஒரு சட்டம் இயற்றப்பட்டு மசோதா இயற்றப்பட்டு மசோதா வந்து ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இல்லைப்பா ஒப்புதலுக்கு அனுப்பி விடுது, அப்போ முதலமைச்சர் உத்தரவு பேரில் நாங்களாம் போய் பார்த்தோம், ஆளுநரும் தன்னுடைய நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காரு. அது சந்திப்பு என்பது ஒரு நல்ல சந்திப்பாக இருந்தது, கண்டிப்பாக நான் வந்து அதற்கு வந்து விரைவில் நான் ஒப்புதல் தரதான் சொல்லியிருக்காரு. அது அதனால் வந்து அப்போ அதுக்காக வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கவுன்சிலிங் கூட இப்போ நம்ம நடத்தல நம்ம. ஸோ அதனால் இடஒதுக்கீடு அப்படின்னு பார்த்தா ஏழை எளிய எல்லாருடைய மக்களுடைய அந்த உரிமையை நிலைநாட்டிய ஒரு கட்சியும் ஆட்சியும் அதிமுக தான். அதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நேரத்தில் வந்து இது வந்து ஒரு பொது பிரச்சனை, இது ஒதுக்கீடு என்பது ஒரு பொது பிரச்சனை, உள்ஒதுக்கீடாக இருந்தாலும் சரி ஒரு இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி ஒரு பொது பிரச்சனைன்றதுனால கட்சிகள் பொறுத்தவரை அவங்க தன்களை முன்னிலைப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு 1000 கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் கடமை எங்களுக்கு தெரியும், அந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றிட்டுருக்கோம் நிச்சயமாக. இல்லை அதுதான் சொல்கிறேன், இது கூட்டணிக்குள்ள பிளவாவை எடுத்துக்க முடியாது. நான் ஆரம்பத்தில் என்னுடைய பதிலில் நீங்கள் கேட்டீங்கலாம் சொன்னேன், ஒரு ஒரு கட்சிக்கு கொள்கை லட்சியங்கள் இருக்கும். ஸோ அவங்க கருத்து சொல்லக்கூடாது நம்ம சொல்ல முடியுமா? நம்ம அவங்க கூட்டணி தான் இருக்காங்க, அவங்க கூட்டணி
தான் இருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் தான் வந்து பாமக இருக்கின்றது. ஏன்னா கருத்து வந்து மாறுபடும், கொள்கைகள் மாறுபடும், அதுக்காக கூட்டணி உடஞ்சிச்சு நீங்கள் வந்து அர்த்தம் எடுத்துக்க முடியாது. அதில் கூட்டணியில் இருக்கிறாங்க, அதனால் அதாவது சொல்கிறேங்க கருத்து சொல்லுவாங்க. பட் அவர் சொல்லிட்டோம் எந்த விஷயத்தில் அப்படின்னு அவர் வந்து பெரியவர் சொன்னார்னா அது குறித்து வந்து அரசு நிச்சயமாக வந்து நடவடிக்கை எடுப்பது. அதாவதுங்க பர்மனன்ட் சொல்யூஷன் வேக்சின் தான் வந்து இதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன், நிரந்தர தீர்வு என்பது. அந்த நிரந்தர தீர்வு வேக்சின் வந்தால் தான் முடியும். ஸோ வேக்சின் கண்டுபிடிக்கும் போது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் பெனிஃபிட் பார்க்குற கவர்மெண்ட் இது கிடையாது, புரியுதுங்களா? அது எவ்வளோ கோடியானாலும் சரி, அது எத்தனை எனக்கு கோடியாக சரி, மக்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அரசு இருக்கும். ஓகே, Please like and subscribe to Abler HD Canada and press the bell icon to get new video updates.